அடுத்ததாக வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், துருக்கியில் ஏற்பட்ட அந்த பூகம்பம், நில அதிர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பூகம்பத்துடைய அளவை வந்து ரிக்டருங்கிற அளவில் சொல்லுவாங்க. ரிக்டரில் வந்து ஒரு 6க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் சேதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பூகம்பத்தை பொறுத்த வரைக்கும் 7.8 7.75 அந்த ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 7.75ங்கிறது ஒரு 7.8ங்கிறது ஒரு பெரிய அளவு தான். இது ஒரு தடவை வந்த உச்சகட்டமானது தான் 7.8. அதை ஒட்டி வந்து ஒரு 50 தடவை அதை நிலநடுக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அந்த ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துட்டு போகிறது கிடையாது, வேகமாக அந்த அதிர்வு வந்த பிறகு அதனுடைய அந்த தாக்கத்தில் என்ன செய்யும்னு கேட்டால், அரை மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்று இந்த மாதிரி என்ன செய்யும், ஒரு 50 முறை அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய அளவுகள் வந்து 6.6லேருந்து 7.5 7.5 வரைக்கும் இருந்திருக்கு என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். அப்போ உச்சகட்டமாக இருந்தது 7.8, குறைஞ்சபட்சமாக சில பகுதிகளில் 6.6 6.5 வச்சுக்கிறோமே, 6.5 அளவுலையும் இருந்திருக்கிறது. 6.5 6.75 7 7.5 வரைக்கும் இருந்திருக்கிறது. அதிகபட்சமான ஒரு விஷயம் வந்து 7.8ங்கிற ஒரு அளவில் இது நடந்திருக்கிறது. இந்த பூகம்பத்தில் வந்து 24,000 பேர் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் உள்ள தகவல் பிரகாரம் மரணித்திருக்கிறார்கள். அதாவது துருக்கியிலையும் சிரியாவிலையும் சேர்த்து 24,000 பேர் மரணித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இந்த துருக்கியை பொறுத்த வரைக்கும் 2000 ஆண்டுலேருந்து எடுத்துக்கொண்டு வைங்கன்னு சொன்னால், இந்த 2 வருஷத்தில் 2000 இப்போ நடந்திருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், 18 தடவை பெரிய நில பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது அப்போ பூகம்பம் ஏற்படுவதற்கான பகுதி அது. அந்த நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் பூகம்பம் ஏற்படுகிற பூமிக்கு அடியில் அந்த தட்டுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உன்னோடு நகர்ந்து கொள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள பகுதிகளில் அந்த துருக்கி அமைந்திருக்கிறது. அதனால தான் அங்கே வந்து ஒரு 18 தடவை இந்த 2 வருஷத்தில் இந்த மாதிரி நில அதிர்வுகள் ஏற்பட்டு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க அந்த பல முறை அது ஏற்பட்ட காரணத்தினால புதிதாக கட்டுகிற கட்டிடங்களை எல்லாம் அந்த அதிர்வுகளை தாங்குகிற வகையில் கட்டியிருந்ததுனால தான் இந்த சேதம் இந்த அளவுக்கு இருக்கிறது. இது முதல் தடவையாக வந்த சேதமாக இருந்துச்சு. கட்டுமானங்கள் அப்படி செய்யாமல் இருந்தார்கள்னா லட்சக்கணக்கில் வந்து மக்கள் மாண்டிருப்பார்கள். அதில் இந்த பழைய கட்டிடங்கள், அந்த பூகம்பத்தை ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் பழைய கட்டிடங்கள் வந்து இருக்கலை. அதை இடிப்பதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் இல்லை. அதனால் அந்த கட்டிடங்களில் 40 மாடி 30 மாடியில் பல 1000 பேர் இருக்கும்பொழுது என்ன உண்டா, இடிஞ்சால் அப்படியே அதனுடைய கட்டிட இடிபாடுகளில் சிக்கி தான் நிறைய பேர் மரணித்து விட்டார்கள். அப்போ இந்த பூகம்பம் இது ஏற்பட்ட உடனே, இப்போ ஏற்பட்ட உடனே மட்டும் இல்லை, எப்போவெல்லாம் இந்த பூகம்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு சில ஹதீஸுகளை கொண்டாந்து போட்டுருவாங்க. அதுக்காக தான் இதை சொல்ல வர்றோம். பூகம்பம்னு வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பூகம்பம் வரும் என்று சொன்னார்கள். இதில் சொல்லி பார்த்தா இப்போ துருக்கிக்கு 18 வந்துருச்சு என்ன 2 வருஷத்தில். உலகம் புறம் எடுத்துக்கிட்டால் எத்தனை பூகம்பங்கள் வந்துருச்சு. இவங்க என்ன செய்வாங்கன்ட்டா, அந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை போட்டு 3 பூகம்பங்கள் ஏற்படும், ஒன்று கிழக்கில் மஷ்ரிக்கில் ஏற்படும் கீழ் திசையில் ஏற்படும், ஒன்று மேல் திசையில் ஏற்படும், ஒன்று ஜசீரத்துல் அரபு தீபகற்பத்தில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. சரியான ஹதீஸ் தான். அதை எடுத்து காட்டி எப்போ பூகம்பம் வந்தாலும் இதை எடுத்து போடுவாங்க. அப்போ என்ன, 3 தானே மொத்தமாக வரணே, 3 வரும்னு ஒரு ஹதீஸில் வருதுன்னு சொன்னால், எப்போ பூகம்பம் வந்தாலும் அதுக்கு மார்க்க கலர் குத்துற மாதிரி இந்த ஹதீஸை கொண்டாந்து எடுத்து ஜாயிண்ட் பண்ணி அதை பரப்பக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் இந்த நேரங்கள் அதை சொல்லவே கூடாது. அவன் பாதிக்கப்பட்டு நொந்து போய் அந்த மக்கள் இருக்கும் பொழுது, முன்னாடி சொன்ன பத்தியா நாங்கள் ஏற்கனவே ரசூலா சொல்லிட்டாங்கல்ல என்று சொல்கிறது வந்து அது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிற விஷயம். இந்த நேரத்தில் இதை எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 பூகம்பம்னு சொன்னாங்களே, அப்போ உலகத்தில் பூகம்பமே வராமல் இருந்து 3 பூகம்பம் வர்றதா இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பேசணும். இது ரசூல்லா காலத்துக்கு பின்னாடியே நம்ம தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டாலேயே
ஏராளமான எண்ணிக்கையில் பூகம்பங்கள் வந்துருச்சு. அல்லாவும் குரானில் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பூகம்பங்கள் நிறைய ஏற்பட்டதாக குரானில் சொல்லி காட்டுகிறான். 29வது சூராவில் 40வது வசனத்தில் ஒமின்ஹும் மன் ஹசஃபுனா பிஹில் அர்ல, அவர்களில் சில பேரை தண்ணியில் மூழ்கடிச்சு சாவடிச்சிருக்கிறோம், சில பேரை கல் மூளை பொழிந்து சாவடிச்சிருக்கிறோம், சில பேரை வந்து நில அதிர்வுகளில் பூகம்பத்தில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், அழித்திருக்கிறோம் என்று குரான் சொல்கிறது. அப்போ நபிகள் நாயங்காலத்திற்கு முன்னாடியே தண்ணீரில் மூழ்கி அழிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கல்மாறி பொழிந்து கல்மலை பொழிந்து அழிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நில அதிர்வுகளிலே அழிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இன்னமும் பூகம்பமே நடக்காத ஒரு உலகம் மாதிரியும் மூணு ரசூலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நடக்காமல் இருக்கணும்ல. அப்போ அதை வச்சு தானே அந்த அதிசயம் விளங்கணும். மூணு பூகம்பம் ரசூலாக ஏற்படும்னு சொன்னாங்கன்னா அப்போ அது பொய் மாதிரி போயிடுது. நீங்கள் சொல்ல இந்த அதிசயத்து போட்டிங்கன்னா எப்போ பூகம்பம் வருது, ஆப்கானில் வந்தாலும் சரி, ஜப்பானில் வந்தாலும் சரி, மெக்சிகோவில் வந்தாலும் சரி, உடனே இந்த ஹதீஸ் எடுத்து போட்டு என்ன செய்கிறது அது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியாக அதை பரப்புகிறாங்க. அது அது அந்த அர்த்தத்தில் அது உள்ளது கிடையாது. இது இது விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பூகம்பத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு, நியூ கினியா அந்த 2022 மாத்திரம் நியூ கினியாங்கிற இடத்துல 7.6, மெக்சிகோவில் 7.6, ஆப்கானில் 6, இந்தோனேஷியாவில் 5.6, சாலமோன் மலாங்காவில் ஒரு 7, இது துருக்கியில் முந்தி 6.1, மெக்சிகோ கலிபோர்னியாவில் 6.2. அப்போ 2022 ஆண்டு 7.7 அளவில் 11 நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 2022 இப்போ 23 இப்போ தான் வந்திருக்குது, இதை விட்டுரும் வந்து ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பெரிய அளவிலான நிலநடுக்கம் என்பது 11 வந்திருக்குது. அப்போ 3ங்கிறீங்க, 3 தான் வரும்டாங்கிறீ, நடந்து நடந்ததே 11 வந்துருச்சு. 6 முதல் 6.9 வரைக்கும் உள்ளது வந்து 100 நிலநடுக்கம் வந்திருக்கு. 2022 ஆண்டு பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் வந்து 11 வந்திருக்கிறது. பெரிய அளவுக்கு நெருக்கமான 6 தாண்டிட்டால் அதுவும் பெருசு தான். 6.9 வரைக்கும் உள்ள நிலநடுக்கங்கள் 100 வந்திருக்குது. அதில் 4.3, 3.2 இந்த மாதிரியான நிலநடுக்கங்கள் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, அதை கணக்கில் எடுக்கலை, அது 500 மேலே ஓடி போயிடும். அப்போ பாதிப்புகளை ஏற்படுத்திய பூகம்பங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த 2022 ஆண்டிலேயே 111 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதுலேயும் பல பேர் இந்த மாதிரி மடிந்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வச்சு என்ன செய்யணும்னா, ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே பூகம்ப அதிசயம்லாம் தேடி போட்டு என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு அர்த்தம். பூகம்பம் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அந்த 3 ஏற்படும்ங்கிற ஹதீஸ் என்ன சொல்லுது என்று கேட்டிங்கன்னா, அதாவது பூகம்பம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரசூல்லா காலத்துக்கு முந்தியும் பூகம்பம் ஏற்பட்டதாக குரானே சொல்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ரசூல்லா இதை சொன்னாங்கன்னா இதை எப்படி விளங்கி கொள்வது என்றால், முழு ஹதீஸையும் பார்த்தா ஒழுங்காக விளங்கிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்று கேட்டால் ஒரு 10 பிரதான அடையாளத்தை சொல்கிறாங்க. அந்த 10 அடையாளம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த மாதிரி பூகம்பம் வந்தவுன கட்டுரை எழுதிட்டு இருக்கிற அளவுக்குலாம் இருக்காது, சடசன் முடிஞ்சு போயிடும். உலகம் அழியிறதுக்கு முன்னாடி ஒட்டி நடக்கக்கூடிய காரியங்களை 10 சொல்லும் பொழுது தான் அந்த 3 பூகம்பத்தையும் சொல்கிறார்கள். என்ன 10 சொல்கிறாங்க, அதாவது அந்த புகை மூட்டம் ஒன்று ஏற்படும், தஜ்ஜால் வர்றது, தஜ்ஜால் வந்தால் உடனே உலகம் அழிஞ்சு போயிரும்ல. தஜ்ஜால் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே சிலபி வர எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த ஒரு பிராணி கால்நடை பேசக்கூடிய பிராணி வர்றது, சூரியன் வந்து தலை மாற்றி உதிக்கிறது, கீழ்த்து சிலந்து உதிக்கிறது, அதே மாதிரி ஈசா அலேசெல்லாம் வர்றது, ஏஜூஜ் மௌஜூஜ் 3, அதோட தொடர் அந்த லிஸ்ட்டில் தான் வருது. 3 பூகம்பங்கள், 1 ஹஸ்ஃபன் பில் மஷரிக்கி, 1 மஷரிக்கில் வரக்கூடிய பூகம்பம், ஹஸ்ஃபன் பில் மகரிபி, இன்னொன்று வந்து கீழ்த்திசை நாடுகளில் வரக்கூடிய பூகம்பம், ஹஸ்ஃபன் பில் ஜசீரத்தில் அரபு தீபகற்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பூகம்பம், கடைசியாக ஒரு நெருப்பு வந்து எல்லாத்தையும் விரட்டி கொண்டு வரும், அந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 10 என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இன்னொரு 25 வருஷம் நீங்கள் வாழக்கூடியதாகலாம் இருக்காது, வந்துச்சுன்னா அது ஒன்று அடுத்தோடு அப்படியே அப்படின்னா இது ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் அதை தொடர்ந்து உலகம் அழியக்கூடியதாகவும் இருக்குமே, அதைத்தான் ரசூல்லா அந்த 3ங்கிறாங்க. அது இன்னும் வந்ததே கிடையாது. அந்த பூகம்பம் வந்து ஒரே நேரத்தில் என்ன செய்யுங்க, கீழ் இங்கே ஒன்று வரும், கீழ்த்திசை ஒன்று வரும், மேல் திசை வரும், மொத்தம் ஆடணும்ல. அப்போ பூமியை குழிக்கு எல்லாத்தையும் தூக்கி அழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால்,
அந்த அழிப்பதற்காக வரக்கூடிய அந்த மூன்று பூகம்பங்கள் வராமல் வந்து உலகம் அழியாது என்று சொல்ல சொன்னால், அப்போ நீங்கள் சந்தித்துக்கிட்டு இருக்கிற இந்த சில்லறை பூகம்பங்களை அவங்க சொல்லலை. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், உலகம் அழியலையில். சும்மா கட்டடங்களை பெருசாக கட்டினதுனால ஆளுக்கு சேதம் ஆயிட்டாங்களே தவிர, இல்லைன்னா அவ்வளோ சேதம் வராது. இப்போ சாலைகள் பிளந்து போயிடும், அந்த மாதிரி நடக்குமே தவிர சின்ன அளவில் தான் அது சேதம் ஏற்பட்டிருக்கும். இது மனிதனால் செஞ்ச அந்த செயல்னால தான் பெரிய சேதங்கள் 20,000-30,000 போய்விட்டது. அப்போ இதெல்லாம் பூகம்பம் கிடையாது. பூகம்பம்னா என்னது? அதாவது ஒரு தடவை ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு, அது கூட இதில் வராது. என்ன பூகம்பம் அது? அதாவது ஒரு ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா 1,000 கிலோமீட்டருக்கு வந்துச்சு அந்த பூகம்பம். வந்தது 1960. இது வரைக்கும் ஏற்பட்ட பூகம்பத்திலே பெரிய பூகம்பம் எதுன்னு கேட்டால் 1960 வரலாற்றுப்படி, வரலாறு எழுதப்படாத காலத்திலலாம் அது வந்திருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்து நபிமார்கள் காலத்தில் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் வரலாற்று ரிக்கார்டு கிடையாது. வரலாறுகள் பதிவு செய்யப்பட்ட அடிப்படையில் 1960 9.5 ரிக்டர், அதான் உச்சகட்டம். அந்த அளவுக்கு இது வந்ததே கிடையாது. இப்போ 7.8 தானே வந்திருக்குது துருக்கியில், அதை விட இன்னொரு இப்போ ஒரு ரிக்டர் கூட. அப்போ 9.5 அளவுக்கு வந்து சிலிங்கிற நாட்டில் நெஞ்சிச்சு ஏற்பட்டுச்சு. அங்கே ஏற்பட்ட அந்த தாக்கம் 1,000 மைல் நீளத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஆட்டிச்சு. சும்மா அந்த பகுதியை மட்டும் ஆட்டிட்டு போகலை. அப்போ அங்கே அப்போ துருக்கி அடித்தா இங்கே இந்தியா வரைக்கும் ஆடுற மாதிரி அவ்வளோ நீண்ட தொலைவுக்கு என்ன செஞ்சு அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சுல. அதுதான் உச்சகட்டமான ஒன்று. அது கூட இந்த மூணில் வராது. நீங்கள் உள்ளதே ஒன்று பெருசாக ஒன்று நடந்து போச்சுல 60, அது கூட இந்த மூன்று பூகம்பத்தில் வருமானா? வராது. அந்த மூன்று பூகம்பம் வந்தால் அடுத்தது அழிஞ்சு போயிடும். உலகம் அழிகிறதுக்கு தான் வரும். எப்படி தஜ்ஜால் வந்து உடனே அழிஞ்சு விடுமோ, ஏஜூஜ் மோஜூஜ் வந்தால் அடுத்த உடனே அழிவு ஏற்பட்டுருமோ, ஈசா நபி வந்தால் அப்போ நாட்கள் எண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். இந்த அடையாளங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் 2-3 அப்படி எண்ணுவோம்ல. அந்த மாதிரியான காலத்தில் வரக்கூடிய 10 அடையாளங்களாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பூகம்பங்களை சொன்னார்களே தவிர இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இதைத்தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு என்ன செய்யக்கூடாது? இந்த ஹதீஸை கொண்டாந்து இதில் பொருத்துறதுங்கிறது சரியில்லை. அது உலக அழிவு நாளுடைய 10 அடையாளங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து அழிஞ்சிடப்புறம் அந்த பெரிய காரியங்கள்லாம் பெரிய அடையாளங்கள் 10 வந்துருச்சுன்னு சொன்னால் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 10 விஷயங்கள் என்ன செய்யும்? இதுக்கு பிறகு அது, அதுக்கு பிறகு அது, அதுக்கு பிறகு அது. அல்லாஹ் வந்து என்ன செய்யும்? அடைய முடிய போகுதுன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு 2-3 அழிகிறதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது ஒன்று மண்ணா 1/1 அல்லாஹ் காட்டிகிட்டே இருப்பான், கடைசியாக அழிஞ்சு போயிடும். அப்படி ஒரு அடையாளமாகத்தான் அந்த முஸ்லீமில் உள்ள ஹதீஸில் 3 பூகம்பம் சொன்னார்களே தவிர அவங்க சொன்ன பூகம்பத்துக்கும் இப்போ வந்திருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சிலியில் ஏற்பட்ட 9.5 கூட இதில் வராது. புத்தத்தை அழித்து தள்ளுறாருந்தால் 10 மேலே என்ன செய்யணும்? வரணும். இது வரணும், இது வந்து அடுத்த நாள் அது வரணும், அடுத்த நாள் அது வரணும். ஜசீரத்துல் அரபில் ஒன்று வரணும், மஷ்ரிக்கில் ஒன்று வரணும், மகரிபில் ஒன்று வரணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றாக என்ன செய்யும்? அந்த அடையாளங்கள் மீது உள்ள அடையாளங்கள் வந்து உலகத்தை அழிச்சிடும். அதனால் இந்த இந்த சம்பவம் நடந்தவுனே இது நான் எல்லாம் சொன்னது, இதாக சூசிலத்திலாம் கொண்டாந்து போடுறேன், ஆயத்தெல்லாம் போட்டு பூமி ஆட்டப்படும் பொழுது அஹ்ரஜ்தல் இதெல்லாம் இப்போ இந்த இதிலே ஆட்ட இதே அது சொல்லுது. பூமி ஒரேடியாக குலுங்கும் போது எந்த நேரத்தில் எதை பேசுகிறார் அதை குறிப்பிடுதுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அதை பற்றி அந்த குரானோ அந்த அது பேசலை. கேமத்தினால் மகசர் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் உள்ள விஷயத்தை பற்றி தான் என்ன செய்கிறது? இதாக சூசிலத்தில் அறுதுங்கிற சூறாவெல்லாம் பேசுகிறது. எந்த பூகம்பம் வந்தாலும் உடனே இதாக சூசிலத்து இல்லாட்டி ஏதாவது ஹதீஸில் வரக்கூடிய பூகம்பம் இதெடுத்து போடுறதுங்கிறது சரியில்லை. அதெல்லாம் அந்த அதோடு அது கம்பேர் பண்ண இயலாது. இதாக சுல்சிலத்துன்னு உலகம் அழியும் போது வருமே அந்த நடுக்கத்தோடு என்ன செய்ய முடியாது? இந்த துருக்கியெல்லாம் ஒன்று ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாது. இது ஒன்றுமே இல்லை. அப்படி கம்பேர் பண்ணால் நமக்கு 24,000 பேருங்கிற ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் அதை விட பெரிய விஷயங்கள் பின்னாடி வர இருக்கும் பொழுது அதனோடு ஒப்பிட்டு பார்த்தால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். இன்னும் உலகத்தில் அதை விட பெரியது நடந்து வேறு இருக்கிறது 1960. அப்போ அந்த 3 அது கூட சேரலைங்கும்போது இது எப்படி சேரும்? இதை விட பெரிய பூகம்பம் 1960 வந்து அதுவே என்ன செய்யலை? அது அந்த 3 வரலை. அது இந்த ஜசீரத்துல் அரபுலையும் இது வரலை, மஷ்ரிக்கிலையும் வரலை, மகரிபிலையும் வரலை. அப்படி இல்லாத இடத்துல இதோட பெரிய பூகம்பம்லாம் வந்துருக்குது. அதனால் அந்த மார்க்க கலரை குத்தி என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் சேரும்போது
அது பிற மக்கள் வேற பார்ப்பாங்க, அங்கே பாருங்க செத்து மடிக்கிறாங்க இவங்க. வந்து நேற்று சொன்னேன் பார்த்தியா, எல்லாம் என்ன சொன்னான் பார்த்தியான்னு சொல்லி இதை தான் சொன்னாங்கிற மாதிரி சொல்லும் பொழுது பிறருடைய பார்வையில் அது என்னத்தை உண்டாக்கும்? அது அல்லாவே ரசூல் அதை சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லலாம். நீங்களாக அந்த விளக்கத்தை கொடுத்து நீங்களாக அதை கொடூரமான ஒரு ஒரு விஷயமாக கொண்டே காட்டுறது வந்து இது நல்லது கிடையாது. விளங்குதா? சோதனையில் மழை வெள்ளத்தில் சேதம் வர்ற மாதிரி இது ஒரு இழப்பு. இழப்புகள் வந்து பல பல விதமாக வரும்ல. ஒரு சுனாமி வந்துச்சா இல்லையா, மழை வெள்ளம் வருதா இல்லையா, அது மாதிரி வந்து தனித்தனி நபர்கள் சாவுற மாதிரி ஒரு கும்பலாக சாவக்கூடிய விஷயங்களை மல்லா இணைஞ்சிருக்கிறான், உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மாதிரியான இழப்புகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு சபுர் செய்து கொண்டு அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய துவா செய்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் செய்ய முடிந்தால் அதை செய்து கொண்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கலாமே தவிர, அல்ல நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடந்தால் ஒன்று இப்படி திடீர்னு போயிடுவோமே, வாங்கி சொத்து சொத்தை சேர்த்த சொத்தெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருமே, அடுத்த ஆளுக்கு வசதி செய்யக்கூட முடியாத, அப்போ நம்ம உலகத்தில் ஒழுங்காக வாழுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இதை எடுத்துக்கொள்றதை விட்டு நினச்சக்கூடாது. என்னமோ நம்ம அவன் அழிகிற மாதிரி என்னமோ எல்லா மாதிரி நின்று கொண்டு பேசுகிறாங்க பற்றிலாம், அல்ல சொன்னால் பற்றிலாம் ஆடு ஒன்று ஆடி போச்சு பற்றிலாம்ன்றா இப்படி நடத்தும். இது வந்து நீங்கள் உங்கள் லெவலேருந்து ரசிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்வையில் பார்த்தா கொடூரமாக பார்ப்பாங்க, என்னடா எப்படி இருக்கிறாங்க, சிந்தனையற்ற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்கன்னு உங்களை பற்றி ஒரு எடை போடுவார்கள். அது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸையும் பரப்புகிறாங்க. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் அபுதாவுதில் வந்த ஒரு ஹதீஸ்ன்னு சொல்லி அந்த ஹதீஸை எடுத்து போட்டும் அந்த அதை இது இந்த இதை ஒட்டி பரப்புகிறாங்க. என்ன பரப்புகிறாங்கன்னா உம்மத்தி ஹாதிகி உம்மத்தின் மரகுமா, எனது இந்த உம்மத் அல்லாவால் அருள் செய்யப்பட்ட சமுதாயமாகும், லைஸ் அலைஹா அதாபுன் ஃபில் ஆஹிரா, இந்த உம்மத்துக்கு ஆஹிரத்தில் மறுமையில் அதாபு கிடையாது, ஆனால் அதாபுகா ஃபி துன்யா, துன்யாவில் தான் அதனுடைய அதாபுகள் வேதனைகள் செய்யப்படும். அது என்ன வேதனைனா அல் ஃபித்தனும் குழப்பங்கள் ஏற்படுவது, ஒரு ஜலாசிலோ நிலநடுக்கங்கள் ஏற்படுவது, ஒல்கத்துலோ கொலைகள் நடக்கிறது, இதுதான் இந்த உம்மத்துக்கு நடக்குமே தவிர மறுமையில் அதாபு இல்லைன்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு சோதனைக்கு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹதீஸை கொண்டாந்து போட்டு அது பண்ணுறாங்க. இந்த ஹதீஸை பார்த்தாலே பொய்யின்னு விளங்குது, மறுமையில் அதாபு இல்லையா? அப்போ அப்போ அம்பட்டு பேர் அழிக்க வேண்டியதுதானே, 24,000 பேர் தான் துணி இந்த உம்மத்தை, அப்போ இந்த உம்மத்துக்கு மறுமையில் தான் வேதனை, துன்யாவில் வேதனை இல்லைன்னு, மறுமையில் வேதனை கிடையாது துன்யாவில் தான் வேதனை என்று நீங்கள் இந்த ஹதீஸ் சரியான கருத்தாக இருக்குமையானால் அப்போ எல்லோரும் அழிச்சுவிட வேண்டியதானே, அழிக்காமல் கடைசி வரைக்கும் உலகம் வாழ போகிறான மனுஷன், அவனுக்கு இந்த துன்யாவில் இந்த வேதனை இல்லாமல் இருக்குதே, எல்லோரும் அந்த வேதனை அனுபவிச்சுப்பிட்டா இது 24,000 என்ன கணக்கு? 800 கோடி மக்களில் 800 கோடி மக்களில் 24,000 ஒரு பெரிய கணக்கா? ஒன்றுமே கிடையாது. அதை மீதி பேர்லாம் துன்யாவில் சாவாமல் இருக்கிறானே. இந்த மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் சனது சரியாக இருந்தாலும் பார்த்தா படிச்சிருந்தது அப்படி கிடையாது. ஆகிரத்துலையும் அதாபு இருக்குது, துன்யாவிலையும் அதாபு இருக்குது. துன்யாவில் தான் அல்லாஹ் அழிப்பு, ஆகிரத்தில் இந்த உம்மத்தை ஒன்றுமே செய்ய மாட்டான் அப்படின்னா ஆகிரத்தில் தண்டிப்போன்னு வரக்கூடிய அத்தனை வசனங்களும் அத்தனை ஹதீஸுகளும் மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான் போவான்னு வருதா, எல்லாமே பொய்யா போயிடும். அனைத்தையும் பொய்யாக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை போடுறாங்க. இதெல்லாம் இதை பற்றி சொன்னது கிடையாது, நீங்களாக முன்னறிவிப்புங்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, எல்லாம் ஒரு சொல்லாத கொண்டாந்து அதில் திணிக்கக்கூடாது. இதை வந்து அந்த பூகம்ப விஷயமாக சொல்லிக்கிட்டோம்.